மேடை இல்லாத பேசும்போது நான் நினைப்பேன், கடைசியா பேசலாம் அப்படின்னு ஆசைப்படுவேன். சில நேரம் முதல்ல பேசலாம்னு ஆசைப்படுவேன். இப்ப நினைக்கிறேன், ஏன்டா நம்ம முதல் பேசல? ஏன்னா நான் பேச வந்து அப்புறம் எல்லாரும் பேசிட்டாங்க. எனக்கு திட்டி திட்டி நான் ஐயோ அதை பேசலாம்னு நினைச்சேன். அப்படி இங்க இல்ல ஐயே, எங்களோட இயக்குனர் லிங்கசாமியோட நண்பர் திரு ஜெயபாஸ்கர் அவர்கள் கொஞ்சம் பேசிட்டாரு, சொல்லி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சேன். அப்புறமே கொஞ்ச நேரம் பார்த்தா காவல்துறை உயர்அதிகாரி அவர்கள் திருநரன் அவர்கள் பேசினாரு, முழுக்க முடிஞ்சு நினைச்சேன். அப்புறமே பார்த்தா வக்கீல் ஐயா பேசிட்டாரு. வக்கீல் ஐயா பேச்சுமே அந்த 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 வீச்சு அந்த உயரத்துக்கு நம்மளால பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, நேற்றுக்கே மாமாட்ட நானு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். மாத்திரை எல்லா கடையிலும் இருக்கு, ஆனா நான் 120 கிலோமீட்டர் நடந்து வந்து எங்க மாமன்ட்ட வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் என் மாமன் இருக்கிற எங்க அண்ணன் என்னன்னாப்புல, எங்க ஒரு டாக்டர்னா படிப்புல மாத்திரை வச்சுட்டே இருப்பாரு, நீ வந்து 10 மணிக்கு கேட்கறீங்க, நீங்க ஒரு மாத்திரை வாங்கி போட்டு வரமாட்டேன் கேட்டேன். நீ சொல்ற கரெக்டா, நானும் சினிமாவில் இருக்கேன், அதனால வண்டி இப்பாட்டாவ கொண்டு வந்து நான் லாஜில் இறங்கி தந்தா, அதனாலதான் மாமாட்ட நான் வாங்கினேன். நேற்றுல இருந்து முந்தானால இருந்து இந்த பிளாக் காபி பண்ருட்டி வருக்கி இதையே சாப்பிட்டதுனால இப்போதைக்கு நம்மளால சத்தமா பேச முடியாது. இப்படி அவர் மேல பேச என்னால பேச முடியாதுன்ற இந்த ஒரு காரணத்தை சொல்லி நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுங்களா உங்க? அதான் இப்ப என்னன்னா, நான் ஒரு 4-5 சொல்றேன் அவ்வளவுதான். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினிமா மக்கள் அப்படின்னா நீங்க என்னவா எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். பாரதியை பத்தி எல்லாமே படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். பாரதி என்னென்ன செய்தார் அப்படிங்கறது எல்லாருமே தெரியும். பாரதி எப்படிப்பட்ட கவிஞன் அப்படிங்கறது தெரியும். பாரதிக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது எல்லாமே தெரியும். டிக்டாக் பார்க்கிற நேரத்துல லேசா கூட தட்டி பார்த்தா எல்லாமே தெரியும். என்ன அந்த புள்ளி ஆறுதல் வைக்கிறது அதுல பார்க்காம நம்ம அதை தட்டி பார்த்தோம்னா பாரதி என்ன செஞ்சாரு எல்லாமே தெரியும். பாரதியை ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, மனைவியை உட்கார வைத்து பக்கத்தில் நின்ற மிகப்பெரிய ஒரு ஆள். மனைவியை உட்கார வச்சு என்ன செந்தர் இந்த பெரிய 10 ரூபாய் 15 ரூபாய் போட்டா இருக்கிறவங்க காலங்கிற காலை போட்டு அந்த பிள்ளை பின்னாடி வச்சுறாங்க. மிருகவாணி திருவிழா திருமணம் திருவிழா அங்கெல்லாம் போயிட்டு நான் யார் திருமணம் சொல்லி நீச்சல் முடிக்கி இந்த பிள்ளை போய் பண்ணிக்கு நிக்க. ஆனால் மனைவியை உட்கார வச்சு ஒரு போட்டா எடுத்தேன். அடுத்ததாக ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்திருக்கப்ப நேரம் அவர்கிட்ட போய் நான் ஒரு புத்தகம் எழுதிருக்கேன், வந்திருக்கையா வெளியிடுறது போறீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, காந்தி சொல்றாரு, நாளைக்கு வர முடியாது, நாளை கழிச்சு வர்றேன். இல்ல நாளைக்கு வந்தா வாங்க, நாளை கழிச்சு நீங்க வரவேணா, நாளை கழிச்சு வரவேண, நாளைக்கு தான் பங்கு, நீங்க வந்து நாளை கழிச்சு வரீங்க அப்படின்னு கேட்டாரு. புத்தாண்டு யார் யாரு புத்தாண்டு பாட்டுக்கு நாளை கழிச்சு வந்தேன், என்னோட அப்பாயின்மெண்ட் என்ன இருக்கு, நான் இந்தியா போய் போயிட்டு வந்துருக்கேன், ஏன் தமிழ்நாட்டில் வந்து சட்டை கட்டி போட்டு நான் உட்காந்துருக்கேன், முன்தாண்டு என்ன கூப்பிடாருன்னு சார். இந்த ஆள் சுதந்திர போராட்ட பாடல்கள்லாம் ஈர்க்கப்பட்டவர், மிகப்பெரிய ஆள் அப்படின்னு பாரதியை பற்றி சொல்றாரு. அப்ப காந்தியை சொல்றாரு, இந்த கவிஞனை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு, இந்த கவிஞனை ரொம்ப பத்திரமா நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி காந்தி சொல்றாரு. சொன்னாங்க, இப்ப நான் வந்து இத்தனை என்னையா பேசினாலும் ஜெயபாஸ்கர் அவர் பேசினாலும் எனக்கான ஒரு விஷயத்த அவர் சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னா, அவர் இறந்தப்ப 26 பேர் பின்னாடி போனாங்க வச்சாங்க, அவர் ஒரு நாட்டை தான் வச்சாங்க. அவர் மேல முயத்த உயிரை விட அவர் பின்னாடி போன கூட்டம் கம்மி. எவ்வளவு தூரம் பாரு, ஞானப்பட்ட அதெல்லாம் வந்து அவர் வந்து எதையுமே நினைக்கல. இந்த பாரதிக்கு இந்த மண்ணுக்கு அவர் பிறந்ததுல மிகப்பெரிய மகாகவி,
அவருக்கு நம்ம உறவுக்காரர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் சிலை வைத்திருக்காருன்னா உண்மையிலே அவரை பாராட்டணும். என்கிட்ட நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறதுக்கு கடவுள் அவனுக்கு காசு கொடுத்து பார்க்கணும். அவன் 1 லட்சம் ரூபா கொடுத்து பார்க்கணும், 10 லட்சம் ரூபா கொடுத்து பார்க்கணும், ஒரு 50,000 கொடுத்து பார்க்கணும். நீங்க என்கிட்ட நான் உண்மையை சொல்றேன், எல்லாத்தையும் 1 லட்சம் ரூபா என்கிட்ட கொடுப்பாங்க. என் நண்பர்களோட கிரீன் பார்க்ல எங்கேயாவது பப்பு இருக்கு பாருங்க, உட்காந்து சினிமா பத்தி பேசும். இன்னொரு 1 ரூபா கொடுத்து பாருங்களேன், ஒரு சுயநலமா ஏதாவது ஒரு கட்டணம் கட்டி சின்னமா வருமானம் வேணும் மாதிரி நான் உட்காந்துக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்தேன், என் பிள்ளை என்ன கஷ்டப்பட்டு வருவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு சேர்ந்து நினைப்பேன். ஆனா நீங்க எப்பயும் டாக்டர் அர்ஜுனன் நீங்க காசு கொடுத்து பாருங்க. இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கும் இந்த பழக்க வழக்கம் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோடியும் நினைக்கக்கூடிய ஒரே உடம்பு. நான் அவரை மாமா அனுப்புவேன், அவரை என் மாமா அனுப்புவாரு. எங்களுக்குள்ள எப்ப ஆறு மூத்தோடு யாரு பின்னாடி தெரியாது. ஆனா அவரே வீட்டில் பேச்சு, அவர் தான் ஒரு டாக்டர், நான் அவர் வீட்டில் பேச்சு ஆகிருந்த இன்ஜினியர். நீ படிச்சிருக்காங்கன்னு எல்லாரும் உரைச்சிட பாத்தீங்க. மாமாவுக்கு வாசல் துருப்பிருக்கு, டாக்டர் கருசோ படிச்சிருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. எங்கிட்ட குறிப்பேன் நானும் போறேன், எல்லாம் படிச்சேன் படிச்சேன் படிச்சேன். காவல் தேவையா இருக்கு சொன்னேன், நான் படிச்சிருக்கேன். பெங்களூர் சென்னை ஒரு பாரதியார் சிலை, வள்ளுவர் சிலை, இப்படி எல்லாம் சிலை நிறுவனம் இங்க வந்திருக்க எல்லாருமே அப்பா அம்மாவை நேசிக்கணும். தாய் தந்தையர் எனக்கு இங்க கொடுத்துட்டு போன மிகப்பெரிய எனக்கு இங்க கொடையா இந்த ஊர்ல வாழ்ந்து கிழம பிச்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற அவரோட தாட்டு. இது எல்லாருக்குமே அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் படிப்பினையா இருக்கு. சோ இது வந்து நம்ம வந்து காங்கேயர் எப்படி பாரதியாரை பாத்துக்குன்னு சொன்னமோ, நான் தூரத்துல இருக்கேன், அதனால சேத்தூர் மக்கள்லாம் எங்க மாமாவை பாத்துக்கிறேன். இங்க பாரதி சிலையை திறக்குவதற்கு ஒரு தகுதியானவர். 3 மாசமா நானும் மாமாவும் போன்லயே பேசுவோம். நான் 1 மாசம் என் மனைவி கூட போய் டார்ஜிலிங் போயிட்டேன், 1 மாசம் நான் போனை எடுக்கல. அவருக்கு வந்து லிங்கசாமி எப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கார். அதனால என்ன சொல்றேன், அவர் சொன்னார், நம்ம காவல்துறை சொல்லியிருந்தார், அல்ல ஜெயபாஸ்கர் சொன்னார், இப்போ காட்டிக்கு நம்ம போடுற சோறு முன்னால பாரதியார் போட்ட சோறு அப்படின்னு அவர் முன்னாடி சொல்லியிருக்கார். லிங்கசாமியை பத்தி நண்பன் அவங்க சொல்றேன், நான் மறைந்த நான் முத்துக்குமாரி நண்பன் சொன்னது, அவர் இயக்க அவர் அலுவலகத்திற்கு கடவுளும் கவிஞரும் ஒன்னா போனா கடவுள் கொஞ்ச நேரம் இருந்தே கவிஞர் உருவாங்க. கடவுளை கொஞ்சம் இருக்கவன கவிஞர் உள்ள வர சொல்லுங்க அப்படின்பா. மிகப்பெரிய ஒரு ஹைகோ கவியர், அவர்கிட்ட நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு அவர்கிட்ட போன் வந்துச்சுன்னா புதுசா வச்சிருக்க டைட்டில சொல்ல மாட்டாரு, புதுசா வச்சிருக்க கதையை சொல்ல மாட்டாரு. 1 மணிக்கு இன்னசாமி சார் அவர் பேசினாருன்னா அவர்கிட்ட ஒரு புது புது கவிதை வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். அண்ணன் தம்பி உறவுகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கு திரைத்துறைய மிகப்பெரிய உதாரணம் திரு லிங்கசாமி சார். திருப்பதி சாமி பிரதர்ஸ் சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. என்னை கேட்டா பகுதி பேரை வச்சுட்டேன், எங்க ஆத்தா பேரை வச்சுட்டு எங்க அப்பன் பேரை வச்சிருக்கேன், எங்க அண்ணன் என்ன வச்சுன்னா எங்க பங்கு கேட்க சண்டை போட்டுருக்கேன். வைக்கிறார் திறந்து வைப்பதற்கு
திரு டாக்டர் அர்ஜுனன் அவர்கள் அழைத்ததற்கு நான் மாணவருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிப்பேன். ஒரு பிரபலம் வந்து நண்பர்கள் யாராவது படம் எடுத்துட்டாங்க, அந்த படத்துல வாங்கி ரிலீஸ் பண்ணுவார். ரிலீஸ் பண்றது வந்து பாப்கார்ன் வாங்குறதோ பப்ளிகான் திங்கிறதோ கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணணும். 300 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு தேட்டருக்கும் மினிமம் 20,000 ரூபாய் செலவழிக்கணும். போஸ்ட் ஓட்டணும், டிவி வைக்கணும், 36 தமிழ் சேனலை காட்டணும், காசு வசூல் பண்ணணும், படம் எடுத்தவர்கள் காசு கொடுக்கணும். உலகமும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். மீடியாவை பார்த்துக்கணும், நடிகை நடிகளை அழகா பேச சொல்லுங்க, எல்லா சேனலையும் போய் உட்காந்து. இது மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இந்த கஷ்டத்துல என்னுடைய அருமை இயக்குனர் இந்த 25 வருஷங்கள் இந்த 30 வருஷங்கள் இவர் போராடி இங்க வந்திருக்காருன்னா அதே தான். நீங்க திரைத்துறையில் லீனசாமி அவர்கள், நீங்க இந்த துறையில் என் மாமா திரு அர்ஜுனன் அவர்கள், மிகப்பெரிய ஒரு உழைப்பாளர்களையும் கஷ்டப்பட்டு வந்தவங்களையும் மேடையில உட்கார வச்சு நீங்க ஒரு மிகப்பெரிய அளவு பார்த்துருக்கீங்க. இன்னொரு நல்ல முக்கியமான விஷயம், எனக்கு உள்ளனே எங்க மாமா அர்ஜுனன் தான், எனக்கு உள்ளனே எங்க மாமா அர்ஜுனன் தான். எப்படி சொல்றீங்களா, நான் வந்து எங்க அம்மா சின்ன வயசுல வீட்டில் இருக்கும்போது நான் போய் ஒரு ஆப்பிள் போய் குடிச்சிட்டு இருந்தேன். உடனே ஆப்பிள் குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டதுனா குரவுனா இருக்கு, எங்க அம்மா மூலையில என்ன பண்ண போறேன்னு தெரியல, உனக்கு வேற உப்பு சேர்த்துன்னு சொல்லிட்டுருக்காங்க, படிக்கவும் மாட்டேங்கிறேன், எத்தனை பாரம்பரியம் ஏபிசி தெரிய மாட்டேங்க, என்ன செய்ய போறேன்னு தெரியல, எங்க அம்மா கேட்க கட்டிக்கிறது. இன்னைக்கு குறவுமேனா பிடிச்சிட்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்து எப்படியே மூலையை வரணும் 500, நான் எப்படி பிடிச்சி கொண்டு வந்த மாட்டேங்க சொல்லணும்னு குழவுமையெல்லாம் பிடிக்கிறது நேரம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் பால் பாத்திரத்தை கீழே விட்டுட்டு நீ அந்த பாத்திரத்தை எடுத்து போய் குழந்தைய பிடிச்சிட்டு வந்து பிடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் பேசிட்டு இருந்துச்சு, வா 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 என்ன கூப்பிட்டு எங்க பார்க்க குழந்தை இப்படி யாராவது பிடிச்சிட்டு வராங்களா அப்படின்னு எங்கள் அம்மா லைட்டை போறான்னு சொல்லி லைட்டை மட்டும் பார்த்து பார்த்துன்னு அங்கிட்டு தேடி போச்சு, எங்க போறேன் வேக்க மரம் என்ன மாதிரி சாம்பார் போட்டு வேக்க மரம் அறத்த வயை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். மாமா இந்த செய்திருக்க மிகப்பெரிய ஒரு காரியம், இந்த ஒரு தமிழகத்தில் ஒரு பெரிய காரியம்,
அதை இது எல்லாமே பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பா இருக்கு. யார் மாதிரி வாழாம அப்படின்னா நிறைய பேர் ஒரு வாழ்க்கையை படிக்கலாம், ஆனால் அவங்க பல புத்தகத்தில் படிக்கலாம், கரா ஒருத்தவங்களா இருப்பாங்க, அன்னை தெரசாவா, தாக்கூரா, யார் யார் யாரை படிக்கலாம்னா கேள்விப்பட்டது படித்ததாக இருக்கலாம். ஆனால் உண்மையை உண்மையை தூங்க எந்த வெளியும் போனால் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு ஆள் இல்லை. வீட்டிலே சமைச்சு போவேன், வீட்டிலே போவேன், மற்றவங்க எல்லாமே நல்லா சாப்பிடுவாரு. சென்னைக்கு வரணும்னா கொஞ்சம் லேசா பார்ப்பா, சென்னைக்கு வரணுமா அப்படின்பா. எதற்குமே ஆசைப்படாத இதை பத்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு மாமாட்ட வந்து இன்னொரு டவுட். ஆனா எங்க மாமாட்ட அந்த இதை பத்தி வரணும் அப்படிங்கறதுதான் என் எண்ணம். அந்த இதை பத்தி வந்தா தாண்டிங்க இறைவன் மேல ஒரு பைய போட்டீங்கன்னா நம்ம செஞ்சது ஏதாவது தவறு அடுத்த வேலைக்கு போயிடலாம், இல்லாட்டி அது வந்து உங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து இவர் மாதிரி இவர் மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு வந்துருமா அப்படின்னா கண்டிப்பா என்னால அதை ஃபாலோ பண்ணவே முடியாது. நான் அந்த விஷயத்துல கண்டிப்பா நான் தோத்துருக்கேன். ஆனா இனிமேல் முயற்சி பண்ணேன், ஆனா முயற்சி பண்ணாலும் அந்த இலக்கு அடைவேனாங்கிறது தெரியாது. The lifestyle is very deadly different. பேசிக்கிட்டே இருக்கல ஐ லவ் யூ மாமா முத்தாமே மாப்பிள்ள பூமியில காலையில பேசலாம் பாரு வள்ளுவருக்கும் பாரதிக்கும் மிகப்பெரிய புகழ்லாம் இருக்கு. ஆனா எங்க மாமா எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேருக்கு முன்னாடி கூடி ராசேந்திரன் பெரிய உரம் பரவராசன் அப்படின்னு ஊர் பேரை வச்சு அவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல ஒரு ஆள் தண்ணியே சமைக்க முடியாம எங்க ஊரை சமைக்க முடியும். அதனால இனிமேல் இவர் வந்து சேத்து அர்ஜுனன் இல்ல, அர்ஜுனன் சேத்து. மாமாவோட எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லா நல்ல குணங்களும் அவருக்கு போட்டுக்கூடிய உறவுகளாயிருந்து சொந்தங்களாயிருந்து எல்லாரும் பாராட்டணும். இன்னும் இவரோட இணக்கமா இருக்கிற நண்பர்களுக்கும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை சொல்கிறேன். இவ்வளவு நேரம் பக்கத்தில் எந்திரிச்சு ரெண்டு பேர் எங்க சின்ன தாத்தா வந்து எந்திரிச்சு போய் காலை பார்த்து போயிடுவாங்க. நீங்க எல்லாம் அமைதியாக உட்காந்து கேட்கறதுக்கான நன்றி நன்றி வாழ்த்துக்கலாம். திரைப்பட நடிகர் சிங்கம்புலி அவர்கள் தனக்கே உரைய நகைச்சுவை பாணியோடு மிக அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.